இன்னைக்கு ராத்திரி முழுக்க ஆபீஸ்ல தங்கிடுவியாமா? இல்லடா, இன்னைக்கு அம்மா ஆபீஸ்க்கு போகல, வீட்டுல தான் இருக்க போறேன். சித்தார்த் சார் இன்னைக்கு அம்மாவுக்கு லீவ் கொடுத்துட்டாரு. அப்ப நான் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்போது இங்கதான் வீட்டுல இருப்பியாமா? ஆமாடா இருப்பேன். சாரிடா, அம்மா இல்லாம கஷ்டப்பட்டியா? இல்லம்மா, என்ன மகேந்திரன் தாத்தாவும் லக்ஷ்மி பாட்டியும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்க தான் எனக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க, என்ன கதை சொல்லி தூங்கலாம் வச்சாங்க. கதையெல்லாம் சொல்லி தூங்க வச்சாங்களா? இன்னைக்கு அம்மாவே கதை சொல்லி தூங்க வைக்கிறேன், சரியா? சரிம்மா. செல்லம்மா வாங்க. மேகம்மா என்ன மலர், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா மேகம்மா. செல்லம்மா நைட் எப்படி வர்க் போச்சு? நல்லபடியா முடிஞ்சதுமா. ஆனா கொஞ்சம் வேலை அதிகம்தான், சார் சொன்ன டைம்க்குள்ள செஞ்சு முடிச்சிட்டேன். நீ நைட் முழுக்க கண் முழிச்சு வேலை செய்யறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா மலர பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. நீ இந்த மாதிரி அடிக்கடி ஆபீஸ்லயே தங்கி நைட்டு முழுக்க வேலை எல்லாம் செஞ்சனா எங்க மலர் உன்னை நினைச்சு ரொம்ப ஏங்குவா. இந்த வயசுல நீ மலர் கூட தான் இருக்கணும், அப்பதான் நீ இவளை நல்லா வளர்க்க முடியும். இல்லனா மலர் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவா. எனக்கு புரியுதுமா, நான் ஒன்னும் தினம் ராத்திரி வேலை செய்ய போறது இல்லையே, என்னைக்காவது ஒரு நாள் தானே செய்ய போறேன். அதனால மலர என்னால நல்லபடியா பாத்துக்க முடியுமா? எனக்கு என்னமோ நீ இதே மாதிரி வேலை செஞ்சுட்டே இருந்தனா அதுக்கப்புறம் ஒரு நாள் மலரு முகத்தையே மறந்துருவா பாத்துக்கோ. அம்மா நீ என்ன பத்திலாம் கவலைப்படாதம்மா, கொடுத்த வேலையை நல்லா வேலை செய்ய, அப்பதானே நீயும் பெரிய ஆளாக முடியும். என்ன மகேந்திரன் தாத்தாவும் லக்ஷ்மி பாட்டியும் நல்லா பாத்துக்கிறாங்கம்மா, என்ன பத்தி யோசிக்காத, நீ ஆபீஸ் வேலையை நல்லா செய்யு.